இணைந்திருக்கின்றோம். இது வணக்கம் தமிழோட நிகழ்ச்சி. வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியில் இன்றைய நாளை நாங்கள் நினைப்படுத்திகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைய நாள் வந்து உலக வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகின்றது. அதாவது கலீஸ் சொல்லியிருந்தார், இந்த வறுமையை வந்து அதிகரிக்கும் போது நம்ம அத்தனை விதமான தவறுகளும் செய்வதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்த வறுமையாகத்தான் இருக்கின்றது. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு தவறு செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுடைய குடும்ப பின்னணி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக வந்து அங்கே வறுமைன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். எனவே இந்த வறுமை தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக அமைகின்றதுன்னு சொல்லலாம். அதாவது கலீஸ் என்னோட பேசும்போது சொல்லியிருந்தார், நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்த விஷயம், இந்த உலக மக்கள் நாட்டு மக்கள்லேயே வந்து 80% மக்கள் வந்து பொருளாதார ரீதியில் வந்து அந்த தங்களுக்கு வசமாக வைத்திருக்கின்றார்கள் எல்லா தொகைகளையும். அதில் வந்து 20% மக்கள் வந்து என்ன அந்த பிரச்சனை அந்த வறுமை என்ற ஒரு பிரச்சனைக்கு வந்து முகம் கொடுக்கின்றார்கள் என்று சொல்லலாம். இல்லை, அதனுடைய சரியான தகவல் அப்படின்னு சொன்னால் உலகத்திலே ஏராளமான பணக்காரர்கள் இருக்கின்றார்கள் தானே. கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிடப்போ நாங்கள் இலுமினாட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் அடிக்கடி பேசியிருப்போம், சிலர் கேள்விப்பட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18-20 பேர் தான் உலகத்தினுடைய 80% பொருளாதாரத்தை கட்டி காத்து கொண்டிருக்காங்க, அல்ல தங்களுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மீதம் இருக்கிற ஒரு 18% தான் இந்த ஏனைய உலக மக்களால் பயன்படுத்தப்படுகின்ற பொருளாதார வீதமாக கணிக்கப்படுகிறது. ஆகவே பார்க்கின்ற பொழுது இந்த வறுமைக்கு பெரும்பான்மையான மிக பிரதானமான காரணமே இப்படி உலக வளங்கள் குறிப்பிட்ட ஒரு சிலரால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருப்பதும் அது சமமாக பகிர்ந்தளிக்கப்படாமல் இருப்பதும் தான் இப்படியான விடயங்களுக்கு பிரச்சனையான காரணமாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் நாடுகளுக்கு நாடுகள் சில அரசியல் பொருளாதார கொள்கைகளை மக்களுக்கு ஏற்ற வகையிலே அவர்கள் தீர்மானித்து உருவாக்குவார்களாக இருந்தால் இயல்பான வரையில் தன்னிறைவு பொருளாதாரத்தை அடைந்து கொண்டு இந்த வறுமையை ஓரளவுக்காவது ஒழித்துக் கொள்ளலாம். இது தொடர்பான காணொலியை கூட நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். நிகழ்ச்சி நடத்த பகுதியாக இன்றைய ராசிபலன் பகுதி காத்திருக்கிறது, இணைந்து கொள்ளலாம், வாருங்கள். அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு எல்லாம் வெல்ல இறை பரம் கருணையினுடைய பெரும் புகழை முன் துணையாக கொண்டு நான் வழிபாடு பூசனை ஏற்றுகின்ற லக்ஷ்மணம் தோட்டம் ஸ்ரீ வீரமாகாளி வடபத்திரகாளி அம்பாளினுடைய திருப்பாதார விந்தத்தை சிரசின் கண்ணே சூட்டிக்கொண்டு இன்று சர்வாரி வருடம் அற்பசி மாதம் ஓராம் நாள் 17/10/2020 சனிக்கிழமையாகும். வளர்பிறை பிரதமை திதி கூடிய நாளாகும். இன்று சித்திரை நட்சத்திரம் பிற்பகல் 2:16 வரையும் அமர்ந்திருக்கும். வளர்பிறை பிரதமை முன்னிரவு 11:31 வரையும் அமைய இருக்கின்றது. இன்று நவராத்திரி விரத ஆரம்ப தினமாகும். ராகு காலம் 9:00 தொடக்கம் 10:30 வரையும் ராகு காலம், சுப நேரம் 3:00 தொடக்கம் 4:30 வரையும் சுப நேர காலமாகும். இன்றைய இராசி மண்டல அமைவின்படி சூரிய பகவான் துலா ராசிக்கு இன்று பிரவேசிக்கின்றார். சந்திரனும் இன்று சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள். 2 கேது பகவான், 3 இடத்தில் குரு சனி பகவான் அமைந்து தனுராசியிலே இருக்க, மேடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சியோடு அமர்ந்திருக்க, இடபத்திலே ராகு பகவானும் சிம்மத்திலே சுக்கிரனும் கன்னியிலே புதனும் இன்றைய ராசி மண்டல அமைவின் பிரகாரம் இருக்கு. இன்று துலா ராசி நேயர்களுக்கும் இடவராசி நேயர்களுக்கும் அவ்வளவு நன்றாகிய பலன் இல்லை என்றே கூற வேண்டும், பார்த்து நடக்க வேண்டும். துலா ராசி நேயர்கள் மற்றும் இடவராசி நேயர்கள் சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் கூடியவர்களும் இடபர ராசிக்கு உரியவர்கள் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும் ரோகிணி மிருகசீரிடம் 1, 2 பாதங்களுக்கும் உரியவர்கள் இன்று பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்கும். நிம்மதி குறைவுகள் மன கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு
அதிகமாக இருக்கின்றது. புத பகவான் பன்னிரண்டில் மறைந்திருக்கிறபடியால் வித்துவம் சார்ந்த சமயோசிதம் சார்ந்த சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கும். பொதுவாக இன்று நவராத்திரி விரத ஆரம்பத்தின காலமாகும். நவராத்திரி விரத அனுஷ்டானம் படி புரட்டாதி மாதம் வளர்பிறை பிரதமை தொடக்கம் விஷய தசமி வரையுள்ள தசமி திதி வரையுள்ள 10 நாட்கள் விரத அனுஷ்டானங்களை ஆரம்பித்து முடித்து வைத்துக் கொள்ளுவார்கள், வெற்றி விழாக்கள் கொண்டாடுவார்கள். ஆயினும் இவ்வருடம் சந்திரமானம் வருடம் என்று கூறிக்கொண்டு இதனாலே பின்னால் வருகின்ற அமாவாசை, ஒரு மாதத்தின் 2 அமாவாசைகள் வந்தால் அதன் பின்னர் வருகின்ற அமாவாசை திதியே கொள்ளப்படும் என்ற படியினாலும் வேறு சோதிட நிகழ்வுகளினாலும் வடநாட்டு புலன் வகையினாலும், அதாவது வடநாட்டு மரபு அமைவின் பிரகாரம் வட இந்தியாவினுடைய பஞ்சாங்க அனுஷ்டானங்கள் போன்ற முறைக்கும் உடையதாக இந்த மாற்றங்கள் அமைந்து இவ்வருடம் அற்பசி மாதமாகிய இன்று ஓராண் நாள் நவராத்திரி விரத ஆரம்பம் அமைந்திருக்கின்றது. சந்திரமானப்படி என்று சோதிட சில கணக்குகள் இருக்கின்றது. அது பற்றி இவ்விடத்திலே கூற முடியாத காரணத்தினாலே விட்டு இன்றைய நாள் மீடராசி நேயர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகும், சுகம் நிறைந்த நாளாகும், அல்லது வெற்றிக்கு உரிய நாளாக அமைந்து விடுகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு கவலைகள், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். மிதுன ராசி நேயர்கள் கடும் முயற்சியினாலும் கடும் பிரயத்தனத்தினாலும் உழைப்பினாலும் முன்னேற வேண்டிய நாளாக அமைந்து விடுகின்றது. கடகராசி நேயர்களுக்கு ஊக்கம் என்கின்ற உயர்ச்சி நிலைமை கிடைக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு ஆசை அதைவிட ஆசை என்ற அமைவில் இருப்பதனால் இன்று கொஞ்சம் ஆசைகளை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். கன்னிராசி நேயர்களுக்கு சோதனைகள் கவலைகள் காத்திருக்கின்றது. துலாராசி நேயர்களுக்கு ஏமாற்றங்களை தவிர்த்து கொள்வதற்கான மாற்று ஒழுங்குகளை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று அன்பு தொல்லைகள் அல்லது உறவு சார்ந்த தொல்லைகள் அதிகமாக இருக்கும். தனுராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகம். மகர ராசி நேயர்கள் சிந்தனையினாலே சிறப்பெய்யக்கூடிய நாளாகும். கும்பராசி நேயர்கள் பொறுமையினாலே இன்றைய பொழுதை கழிக்க வேண்டும். மீனராசி நேயர்களுக்கு செலவுத்தானம் ஆக பார்க்கின்ற வேளையிலே துலாராசி மற்றும் இடவராசி கன்னிராசி விருச்சிகராசி நேயர்கள் தவிந்த ஏனியோர்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாகும். மற்றவர்களுக்கும் நன்மைகள் தான், ஆயினும் பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்கும் என்று கூறி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறை பரம் கருணையை வேண்டி வாழ்த்தி சுபமஸ்து சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.